رباه عفوك إني للنور مدت يداي. ذوالحج மாதத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கென்று சிறப்பான கூலி எதுவும் உண்டா? ஹே, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் செய்யப்படுற அமல்களுக்கு சிறப்பான கூலி என்று சொல்கின்ற பொழுது, ஹதீஸில் நம்ம பார்க்கின்ற பொழுது அல்லாஹுக்கு விருப்பமானது கூலிகளில் ஆதம் மகத்தானது என்ற வார்த்தைகள் என்ற வார்த்தைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது அல் அஷ்ஹுருல் ஹுரும், அதாவது அல்லாஹுவினால் மகத்துவப்படுத்தப்பட்ட காலங்கள், அது மாதிரி இடங்களை பொறுத்து, இப்போ மக்கா மதீனாவில் செய்யப்படுற இடங்களை பொறுத்து நன்மைகள் வந்து நிச்சயமாக வித்தியாசப்படும். அதுக்கு நிறைய கூலிகள் வந்து அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹு தஆலா நன்மைகளை பற்றி சொல்லின பொழுது, மஞ்சா அபில் ஹசனா ஃபலஹு அஷ்ரம் சாலியா, ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அல்லாஹு தஆலா சொல்லான், ஒரு நன்மை ஒருவர் செய்தார் அதுக்கு 10 மடங்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான், நிச்சயமா அல்லாஹ் 10 மடங்கு கூலி கொடுப்பான். எனவே அந்த அடிப்படையில் ரமலானுடைய காலத்தில் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியது, மிகவும் ஏற்றமானது. அதே மாதிரி இந்த 10 தினங்களில் செய்யப்படுற அமல்கள் மிக ஏற்றமானது. அதனால தான் இமாம் சுயுத்தி ரஹ்மல்லா அவர்கள் துருல் மன்சூரில் பதிவு செய்திருக்கிறார்கள், அபு உஸ்மான் நஹ்தி ரஹ்மல்லா சொல்கிறாங்க, அதாவது சலபு சாலிகள் 3 10 தினங்களை மிகவும் அமல்களிலே கழிக்கக்கூடியவர்களாக, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்று ரமலானுடைய கடைசி 10, அது மாதிரி முஹர்ரமுடைய முதல் 10, அதே மாதிரி அதில் ஆஷுரா தாஸ்வா எல்லாம் வருதானே, அதே மாதிரி துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். அப்போ எனவே இப்படி இந்த 10 தினங்களை அமல்களால் அவர்கள் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா நன்மை அதுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. அப்போ அதனால இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. குறிப்பாக வந்து அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹுக்கு விருப்பமானது அல்லாஹ்வை அவனுடைய அன்பை பெறுவது, அஹப்பு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது தான் எங்களுடைய இலக்கு. எனவே இந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருகிறது என்பது மிக மகத்தான கூலி. அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் செய்யப்படுவதற்கு ஒன்று பொதுவாக வந்து அல்லாஹ் சொன்னது எப்படி என்றால், ஒரு அமல் செஞ்சால் அதுக்கு 10 மடங்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான், 1:10 கிடைக்கும். அதே மாதிரி இரண்டாவது, இந்த காலங்களில் செய்யப்படுவது அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் மிக்கதாகவும் விருப்பத்துக்குரியதாகவும் ஆகிவிடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமலாகவும் இருக்கிறது.